அதுதான் வரமாட்டேன்னு சொன்னான்னு என்னண்ணே இப்படி கிளப்புவாங்களேன்னு. வயிறு வயிறு நல்லா வந்திருக்குங்கண்ணே. விடுதலை பாட்டு ரொம்ப சிறப்பாக வந்துருக்கு. அதாவது பார்ட் ஒன்றை விட பார்ட் டூ இன்னும் கூடுதலாக எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். எல்லாருமே அதை நம்பிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக ரொம்ப நல்லா வந்திருக்கு. படம் முடிய போகுது. கண்டிப்பாக கண்டிப்பாக வாத்தியாருடைய பங்களிப்புன்னா அதிகமாகவே இருக்கும் பார்ட் டூவில். எல்லாம் ரொம்ப அந்த பார்ட் ஒன்றில் எப்படி வாத்தியார் அதிகமாக எல்லாரும் எதிர்பார்த்தீங்களோ எதிர்பார்த்தவங்களோ அது கண்டிப்பாக அந்த பார்ட் டூவில் நிறைவே இருக்கும்னு நம்புறேன். கொட்டுக்கலி ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. வெளிநாடுகள் எல்லாமே அந்த படம் எதிர்பார்க்குற அளவுக்கு மேலே நல்ல பேர் வாங்கிட்டு இருக்குது. ஸ்க்ரீன் பண்ண அத்தனை இடத்துலையுமே கொட்டுக்கலி படத்துக்கு பெரிய வரவேற்பு. விரைவில் இங்கே தமிழ் திரையிட ரெடியாக இருக்காங்க. அதுதான் வரமாட்டேன்னு சொன்னான்னு என்னண்ணே இப்படி கிளப்புவாங்களேன்னு ஒண்ணும் கடை நான் பார்த்துக்கிறேன். புங்க நகரத்திலிருந்து நம்மை தூங்க விடாது செய்த இவரின் உழைப்பு சினிமா ஒருதலையாக காதலிக்க தொடங்கியவரை தனது பெரும் காதலனாக ஏற்றுக்கொண்டது இந்த தமிழ் சினிமா. சாமானியனின் மொழியை சர்வசாதாரணமாக பறக்கவிட்ட இவரை விசிலை பறக்கவிட்டு மனங்களில் ஏந்தி கொண்டனர் மக்கள். வெள்ளந்தி மனமும் விடாப்பிடி உழைப்பும் விடுதலை கொடுத்த மாபெரும் வெற்றி நாயகன், தமிழ் சினிமா கொண்டாடும் கலைஞன் நடிகர் சூரி அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கிற அன்பு அண்ணன்களுக்கும் மரியாதைக்குரிய அண்ணன்களுக்கும் நண்பர்களுக்கும் எல்லாருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். மீடியாக்காரங்களுக்கும் வணக்கம். நண்பர் தன்ராஜ் எனக்கு ஒரு நல்ல நண்பர். வெண்ணிலா கபடி குழு படம் ரிலீஸ் ஆன அப்போ எப்படி அந்த பொரோட்டா காமெடி பேசப்பட்டுச்சோ அதுக்கப்புறம் அதே படத்தை தெலுங்கில் பண்ணி அந்த காமெடி அதை விட இங்கே நான் பண்ணதை விட இன்னும் மேலும் ஒரு படி மேலே அந்த படம் அங்கே அவ்வளோ வரவேற்பு பெற்றுச்சு. அங்கேருந்து ஒரு நடிகன் ஒரு பெரிய நடிகனாக காமெடி நடிகனை உருவாகுறாங்க. அப்போ எனக்கு ஃபோன் பண்ணி உங்கள் சீன் பண்ணது நான் தான் அப்படின்னு எனக்கு அவரே என்னோடய நம்பர் வாங்கி ஃபோன் பண்ணி பேசினார். எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நானும் பேசினேன். அதுக்கப்புறம் அப்பப்போ என்னோடய படங்கள் எந்த படம் வந்தாலும் அவர் ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசுவார். அதுக்கப்புறம் திருப்பி சென்னையில் ஒரு படம் மறுபடியும் நடித்தேன். அப்புறம் எங்கள் அண்ணன் கணியன் இயக்கத்தில் நிமிர்ந்தநெல் படத்தில் வந்து அவர் நடித்தார். ஸோ ரெண்டு பேரும் மணிக்கணக்காக பேசிக்கிட்டே இருப்போம். எந்திரிக்கிறப்ப நான் பேசினது அவருக்கு புரியாது, அவர் பேசினது எனக்கும் புரியாது. அவள் ரெண்டு பேரும் கை கொடுத்துக்கிறோம். இதே மாதிரி தான் நம்ம எப்போவுமே ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கணும்னு கண்டிப்பாக தெரியவா அப்படின்னுவேன். இப்போ விடுதலை படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் என்கிட்ட ஒரு அரை நேரமாக பேசினாப்புல உண்மைக்கு மச்சான் எனக்கு புரியலை. ஆனால் இருந்தாலும் அந்த படம் இதுக்கு நேமில் சந்தோஷத்தில் நான் தேங்க்யூ டார்லிங் அரை மணி நேரம் உன்ட்டு இதவே தான் நான் சொல்லியிருப்பேன். நீ புரிஞ்சிருப்பேன். எந்த பதிலுக்கு என்னால் உன்ட்ட பேச முடியலை. எனக்கு அவ்வளோ பெருமை சந்தோஷமாக இருந்துச்சு. தேங்க்யூ நண்பா. டைரக்டரெல்லாம் வந்து நடிகர் ஆகிட்டு இருக்கிறப்ப ஒரு நடிகர் அது காமெடி ஆக்டர் டைரக்டராக வந்திருக்கீங்க, ஒரு பெரிய விஷயம். வாழ்த்துக்கள். என்னண்டா இந்த நிறையா நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னண்டா உங்களுக்கு ஒரு காமெடி நடிகன் ஒரு ஹீரோ கூட ஒரு 50-40 படம் பண்ணாருன்னா ஒரு காமெடி நடிகன் 130 படம் பண்ணியிருப்போம். அப்போ நிறையா டேரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணியிருப்போம். எல்லா டேரக்டர் கண்டிப்பாக ஏதாவது நீங்கள் எடுத்திருப்பீங்க. ஸோ அது எல்லாமே இந்த படத்தை நீங்கள் பதிவு பண்ணியிருப்பீங்க நான் நம்புகிறேன். நல்லா இருந்துச்சு. 2 லாங்குவேஜில் போட்டிருந்தாங்க. இன்னும் மலையாளம் ஹிந்தி இப்படி 4 லாங்குவேஜ் எடுத்திருந்தீங்கன்னு எப்படி இன்றைக்கி ஒரு ஹாஃப் டே போயிருக்குன்னு நினைக்கிறேன். போய்கிட்டே இருந்துச்சு. சரி ரைட், நல்ல வகை பாலானி இருக்கிறதுனால முடிச்சுக்கிறோம்ட்டாங்க. நான் அப்போ கூட கேட்டுங்க தம்பிராமியானேட்டானே 2 லாங்குவேஜும் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டேன். இல்லை தம்பி, நிறையா பண்ணியிருப்பாங்க, பாலானி இருக்கிறதுனால முடிச்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ரெண்டுமே சூப்பராக இருந்துச்சு. சின்ன கொஞ்சம் பார்த்தா உண்மைக்கு நான் தெலுங்கு பேசியிருப்பேன். இங்கே ஃபுல்லாக தெலுங்குலேயே தான் பேசியிருப்பேன்.
ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுவும் அப்பா பையன், பொதுவாகவே அப்பா பையனை உள்ளதை சரியான மேக்கிங் அப்படிலாம் தேவையில்லை. அந்த கதையை அந்த எமோஷனலை கரெக்டாக பதிவு பண்ண படங்கள் இது வரைக்கும் தோற்றது இல்லை அப்படின்னு நான் நம்புகிறேன். நிறையா படம், உதாரணத்துக்கு அண்ணன் நடித்த அப்பா படமே இருக்குது, எங்கள் அண்ணன் பாண்டியராஜன் இயக்கின கேடி பிள்ளாக்கள் அடி ரங்கா இருக்கட்டும், யாரடி நீ மோகினி, முத்துக்கு முத்தாக, இப்படி நிறையா படம், பாண்டிய நாடு, நிறையா படங்கள் இருக்குது. அப்பாவும் பையனுக்கும் அந்த எமோஷனை கண்டிப்பாக சரியாக பண்ணிட்டோம்னா அது தோற்றதே கிடையாது, அது இதுலேயும் இருக்குது. அந்த அண்ணன் அந்த அவரை ஹீரோவை போட்டு அடிக்கிறப்ப பேசுகிறப்ப உண்மைக்கு அவ்வளோ ஒரு இதாக இருக்குது, அது எமோஷனாக இருக்குது. கண்டிப்பாக இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படம் அமையும் நான் நம்புகிறேன். என்னென்ன படம் எடுக்கிறது முக்கியம், எடுக்கிறது எல்லாமே எடுத்துடுறாங்க. இன்றைக்கி கொண்டான் அந்த, அதாவது ஒரு 10 பேர் ஒரு இடத்துல இருக்காங்கன்னா அந்த 10 பேர் 8 பேர்த்துக்கு இப்படி ஒரு படம் வரப்போகுதுன்னு தெரியப்படுத்துறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அவங்க கிட்ட இப்படி ஒரு படம் பேரை சொன்னால் சரி, அது என்னவா, இல்லைடா படம் முடியாது, சரி என்ன படம், அதுக்கப்புறம் அவன்ட்டு ஒரு அரண்மை பேசி புரிய வச்சு மனிதர்கள்லாம் இருப்பாங்கடா உள்ள நல்லா நடிப்பாங்க அப்படிலாம் புரிய வைக்க பயங்கர கஷ்டமாக இருக்குது. அப்படி ஒன்று சேர்க்கறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அப்படி இருக்கிறப்ப இன்னைக்கு ஒரு படத்தை எடுத்து மட்டும் இல்லாமல் இங்கேருந்து தமிழுக்கு கொண்டு வந்து அதை சரியாக அதை ப்ரொமோட் பண்ணுறக்கா யோசிச்சு உண்மைக்கு அண்ணனுடைய சப்போர்ட்டில் அண்ணன் கொடுத்த ஐடியா கண்டிப்பாக நிறையா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி இவ்வளோ இப்போ இயக்குநர்கள் பாலன் எந்த அளமையில பாண்டியராஜன்னு இப்படி இத்தனை பேர்த்து எல்லாத்தையும் வர வச்சு இன்றைக்கி இப்படி ஒரு மீடியா இத்தனை மீடியாக்களை வர வச்சு ஒரு தமிழ் படத்துக்கு எப்படி ப்ரொமோட் பண்ணணுமோ அதை அங்கேருந்து முதல் படத்துக்கு இது இவ்வளோ சிறப்பாக பண்ணியிருக்கேங்க. இந்த ஐடியாவே சூப்பர். இது ஏதோ எடுத்தோம் போகணும் அப்படின்னு இல்லாமல் இவ்வளோ மெனக்கடுங்க பார்த்தீங்களா, கண்டிப்பாக இந்த மெனக்கடல் தவறவே ஆகாத நம்பர் இந்த படம் பெரிய வெற்றி படம் அமையும். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் ரொம்ப. எங்கள் அண்ணன் கண்ணி அண்ணன் உண்மைக்கு அவர் ஸ்க்ரீனில் மட்டும் இல்லை, அவருக்கு பிடிச்ச நிறையா பேர் அவர் சொல்லுவாங்க ஹீரோ தான், வெளியிலேயும் அவர் ஹீரோ தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் எனக்கும் அவர் ஹீரோ மாதிரி தான் எப்போவுமே. ஒரு ஒரு சின்ன ஒரு தோண்ட நேரத்தில் ஒரு ஒரு ஃபோன் பண்ணி ஒரு 2 நிமிஷம் பேசணுன்னா கூட ஒரு 1 ஹவர் ஓடிக்கிட்டே இருக்கலாம். அப்படி ஒரு எனர்ஜியான மனிதர், ரொம்ப பாசிட்டிவாக. அவர்கிட்ட நெகட்டிவாக பேசி நான் கேட்டதே கிடையாது. இன்றைக்கி நான் ஒரு நடிகனாக ஓரளவுக்கு இன்றைக்கி ஒரு மக்களுக்கு தெரிஞ்ச நடிகனாக இருக்கேன் அப்படின்னு அதில் கண்டிப்பாக கனி அண்ணனுக்கும் சசி அண்ணனுக்கும் அவங்களுக்கும் பங்கு இருக்குது. எனக்கு எனக்கு போராடி என்னை கூப்பிட்டு நல்ல வாய்ப்பு கொடுத்து நடிக்கிற மட்டும் இல்லாமல் அந்த எனர்ஜி வாட வாட ஒன்றால் முடியும்னு சொல்லி அவரோட பாடி லாங்குவேஜும் நான் சில படங்களில் அப்படிலாம் நான் பண்ணியிருப்பேன். அண்ணனோட பாடி லாங்குவேஜ் ஏன்னா அவர் சொல்லி கொடுப்பாரு பார்த்தீங்க, அதவே நான் நிறையா படத்தில் போய் பண்ணியிருப்பேன் நான். ரொம்ப நன்றினே. இன்றைக்கி இந்த படம் கண்டிப்பாக எப்போ உங்களுடைய எண்ணம் போல்னே உங்களுடைய பதிவுகள், உங்களுடைய பங்களிப்பு யாருக்குமே நீங்கள் குறைஞ்சி மேலே கீழே இவங்களுக்கு அவங்களுக்கு நீங்கள் விட்டு கொடுத்ததே கிடையாது. எல்லாத்துக்குமே உங்கள் உழைப்பு எப்போவுமே இருக்கும், அந்த உழைப்பும் இதுலேயும் 100% இருக்குன்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பான இந்த படம் வெற்றி படம் அமையும்னே, மேல்மேல் எங்கள் அண்ணனோட ஆதரவு எல்லாத்துக்கும் இருக்கணும்னே நான் கேட்டுக்கிறேன். இந்த படம் வெற்றிய மாம்பல் மாதத்துக்கு நன்றி. நல்லா வந்திருக்குங்க. விடுதலை பார்ட் 2 ரொம்ப சிறப்பாக வந்துருக்கு. அதாவது பார்ட் 1 விட பார்ட் 2 இன்னும் கூடுதலாக எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். எல்லாருமே அதை நம்பிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக ரொம்ப நல்லா வந்து படம் முடிய போகுது. கண்டிப்பாக கண்டிப்பாக வாத்தியாருடைய பங்களிப்பு தான் அதிகமாகவே இருக்கும் பார்ட் 2. எல்லாம் ரொம்ப அந்த பார்ட் 1 எப்படி வாத்தியார் அதிகமாக எல்லாரும் எதிர்பார்த்தவங்களோ எதிர்பார்த்தவங்களோ அது கண்டிப்பாக அந்த பார்ட் 2 நிறைவேறணும்னு நம்புறேன். கொட்டுக்கள் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. வெளிநாடுகள் எல்லாமே அந்த படம் எதிர்பார்க்குற அளவுக்கு மேலே நல்ல பேர் வாங்கிட்டு இருக்குது. ஸ்க்ரீன் பண்ண அத்தனை இடத்துலையுமே கொட்டுக்கள் படத்துக்கு பெரிய வரவேற்பு. விரைவில் இங்கே தமிழை திரையிட ரெடியாக இருக்காங்க.